வணக்கம் நண்பர்களே, உங்கள் குல்ஷன் டிவி யூடியூப் சேனலில் இன்று ஓட்டுக்கடை பேட்டியில் ஒரு பழக்கடை நண்பருடன் பேட்டி காண்போம். பார்க்கலாம். சார், உங்க பேர் சொல்லுங்க. சரவணன் சார். சந்தூர் திருவண்ணாமலை. சென்னைக்கு வந்து ஒரு 15-20 வருஷம் கிட்ட ஆகுது. ஒரு 15 வருஷமா பழக்கடை வச்சிருக்கேன். 10 வருஷமா இந்த இடத்துல கடை போடுறேன். ஆமாம் சார். தசராதபுரம், அருணாச்சலம், தசராதபுரம் மெயின் ரோடு. ஆமாம் ஆமாம், 1வது மெயின் ரோடு. தரமான இல்லை சார், நல்லா தரமாக கொடுப்பேன். சூப்பர் மார்க்கெட்டில் கொடுக்கறத விட நல்லாவே கொடுப்பேன். ஆமாம், சூப்பராக கொடுப்பேன். 10 வருஷமாக கடை வச்சிருக்கேன். ஆமாம் சார், 10 வருஷமாக பண்ணுறேன். உங்களுக்கு லாபம் இருக்கா? ஏதோ பரவாயில்ல சார், இப்போ கொஞ்சம் விலைவாசி அதிகமாக இருக்கு. மக்கள் உங்கள்கிட்ட வாங்குறாங்களே, வாங்கிட்டு ஏதாவது குறை சொல்கிறாங்களா இல்லை பாராட்டுறாங்களா? இல்லை சார், குறை சொல்லலை, பாராட்டுறாங்க சார். ஆமாம் சார், நல்ல தரமான பொருள் தரேன் சார். இந்த பழங்கள்லாம் நீங்கள் கோயம்பேட்டில் வாங்குறீங்களா இல்லை வெளியூர் வாங்குறீங்களா? இல்லை சார், 90% கோயம்பேட்டில் தான் வாங்குவோம். மாம்பழ சீசனில் மட்டும் வெளியில் போய் வாங்கிட்டு வருவோம். மாம்பழ தோட்டத்தில் நேராக போயிட்டு வரும். குடும்பம் எல்லாமே சின்ன நகர் சார், கோயம்பேடு தான் சார். அவங்கெல்லாம் திருவண்ணாமலையில் இருக்காங்க சார். அப்பா அம்மாலாம், மனைவி பசங்க மட்டும் இங்கே இருக்கும். அப்பா அம்மா பார்த்துக்கிறீங்களா? ஆ, பா, நல்லா பார்த்துக்கிறேன் சார். பசங்களை படிக்க வைக்கிறீங்களா? ஆமாம் சார், 2 பசங்களை நல்லா படிக்க வைக்கிறேன். பழக்கடையிலேயே தப்பாச்சு படிக்க வைக்கிறீங்க? ஆமாம் சார். உங்களுக்கு மற்ற என்ன சொல்ல வரீங்க இந்த பழக்கடை வியாபாரத்தில்? கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் பரவாயில்ல. பசங்களை படி வைக்கணுங்கிறதோட நல்லா இருக்கு. ஓரளவுக்கு கஷ்டப்பட்டது பசங்களை படிக்க வைக்கின்றவங்களோட இந்த பழ வியாபாரம் பண்ணி தான் படி வைக்கிறது தான் வாழ வச்சது. இப்போதைக்கு கொஞ்சம் விலைவாசி அதிகமாக இருக்குது, அதனால் வருமானம் கம்மி. எல்லாமே விலைவாசி அதிகமாக இருக்குது. பழங்கள்லாம் விலைவாசி அதிகமாக இருந்தாலும் மக்கள் கொஞ்சம் எதிர்பார்க்குற அளவுக்கு ரேட்டெல்லாம் குறைச்சி தரீங்களா? ஆ, தரேன் சார், கன்ஃபார்ம். கொஞ்சம் குறைச்சி தான் தரேன். ஆமாம், இந்த மாதிரி நல்ல மனசு உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக அரசாங்கமும் சரி, உங்கள் குடும்பத்தில் இருக்கும் சரி, உங்களுக்கு நன்மைகளை செய்வாங்க. ரொம்ப அரசாங்கம் உங்களுக்கு கண்டிப்பாக இன்னும் நல்ல ரோட்டுக்கடை பேட்டியில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? சரவணன் சார். சரவணன் சார், வாழ்க வளமுடன். நன்றி. இதே போல் மீண்டும் சந்திப்போம். நன்றி சார். நன்றி சார்.